லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனை வர்றதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட்பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் மாட்டிக்கிறாங்க. அது மாட்டும்போது அதில் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்ஸ், அதாவது ஒரு லிமிட்டடாக வெயிட் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் ஸ்ட்ரெயின் ஆகாது. ரொம்ப அதில் எக்ஸசிவ் வெயிட் மாதிரி அதில் ஏதாவது லஞ்ச் கேரி பண்ணுறது, ஃபுட் ஐட்டம்ஸு, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி நிறைய எக்ஸசிவ் வெயிட் வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிக்கும், ஒரு பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து அங்கே வந்து ஒரு ஸ்வெல்லிங்கோ இல்லை இன்ஃப்ளமேஷனோ அப்படி ஆக வாய்ப்புகள் இருக்குது. யூஸ்வலாக வந்து ட்ரெபிசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து அங்கே இன்ஃப்ளமேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து டிரைவ் பண்ணும்போதும் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபீமேல்ஸ் வந்து அந்த பேக்கை வந்து அந்த ஷோல்டரில் மாட்டிகிட்டே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அவங்களை அறியாமையே ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகி அதில் இன்ஃப்ளமேஷன் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டிரைவ் பண்ணும்போது வந்து உங்களுடைய ஹேண்ட்பேக் வந்து சேஃப்டியாக வந்து இங்கே வந்து அதில் வந்து மாட்டி வச்சுட்டு உங்கள் காலுக்கு இடையில் மாட்டி வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெயின் வந்து ப்ரிவெண்ட் ஆகும். இல்லைனா அந்த ஹேண்ட்பேக்கோட வெயிட் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால கீழே புல் பண்ணும், புல் பண்ண உங்களுக்கு அறியாமையே வந்து அந்த ஷோல்டரில் ஸ்ட்ரெயின் ஆகும். இது ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது. இதற்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் எக்ஸசைஸை பற்றி நாளைய ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம்.